எதிர்பார்த்த இலக்கை அடைந்தது இலங்கை. மீண்டும் சமூக தொற்றாக மாறியது கொரோனா. இன்றைய வானிலை தொடர்பில் வெளியான தகவல். தடுப்பூசி ஏற்றாதவர்களே அதிகளவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றனர். கிளிநொச்சி வைத்தியருக்கு அச்சுறுத்தல் விடுத்த சந்தேக நபர்கள். பொரல்லி புனித தேவாலயத்தில் கைகுண்டு விசாரணையில் வெளிவந்த பகிர் தகவல். வடக்கே அச்சுறுத்தும் கோவிட் சுகாதார தரப்பு வெளியிட்டுள்ள தகவல். உள்நாட்டிலும் உலகளாவிய ரீதியிலும் நிலவும் சவாலான சூழ்நிலைக்கு மத்தியில் நாட்டின் ஏற்றுமதி வருமானம் 23% அதிகரித்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாட்டில் டொலர் கையிருப்பு பற்றாக்குறை தொடர்பில் அரசாங்கம் பொய்யான தகவல்களை வெளியிடுவதாக எதிர்க்கட்சிகள் கூறி வரும் பின்னணியில் இந்த ஏற்றுமதி வருமானம் தொடர்பான அறிவிப்பை பந்துல குணவர்த்தன வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் தகவல் வெளியிட்டுள்ள அவர், இலங்கையின் வெளிநாட்டு ஏற்றுமதி கடந்த 2020 $12.3 billion காணப்பட்டது. எனினும் இந்த ஏற்றுமதியானது கடந்த ஆண்டு $15.12 billion உயர்வடைந்துள்ளது. வரலாற்றில் முதன்முறையாக சரக்கு பொருள் ஏற்றுமதி வருமானம் $12 billion தாண்டியுள்ளது. இதன் பிரகாரம் சரக்கு ஏற்றுமதி மூலம் $12.5 billion நாட்டிற்கு ஏற்றுமதி வருமானமாக கிடைத்துள்ளது. கோவிட் தொற்றானது சமூக பரவலாக மாறியுள்ளது என்பதை தெளிவாக கூற முடியாது என சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் ஹேமந்த் ஹேர தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள சுகாதார சேவைகள் மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் நாட்டில் தற்போது கோவிட் தொற்று நிலைமைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இதன்போதே சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் நாயகம் இதனை தெரிவித்திருந்தார். அத்துடன் கோவிட் தொற்று எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளது. வைரஸ் தொற்று ஏற்பட்டாலும் விசேடமாக தொற்று அறிகுறிகள் தென்படாதவர்கள் சமூகத்தில் பரவலாக உள்ளனர். கோவிட் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்ட நபருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் தொற்று அறிகுறிகள் இன்றைய நிலையில் முழுமையான தடுப்பூசி மருந்தை பெற்றிருந்தால் தனிமைப்படுத்தப்பட வேண்டிய அவசியமில்லை என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பல பாகங்களிலும் இன்று மழை வீழ்ச்சி கிடைக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இன்றைய வானிலை குறித்து வெளியான முன்னறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. வட மாகாணத்தில் சில இடங்களில் 50 mm அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் களுத்துறை காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். மேல் மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் காளி வெளியில் பனிமூட்டமான வானிலையும் நிலவும். கோவிட் தடுப்பூசி ஏற்றுக்கொள்ளாதவர்களே அதிகளவில் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுகின்றனர் என சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் பணிப்பாளர் டாக்டர் ரஞ்சித் படுவங்குடா தெரிவித்துள்ளார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மற்றும் ஆக்சிஜன் தேவைப்படுவதுடைய கோவிட் தொற்று உறுதியாளர்களின் விவரங்களை திரட்டிய போதே அதில் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் தடுப்பூசி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இலங்கையில் ஒமிக்ரான் திருப்பினால் பாதிக்கப்பட்டு கோவிட் தொற்று உறுதியானவர்கள் அதிகளவில் பதிவாகி வருவதாக தெரிவித்துள்ளனர். எனினும் டெல்டா திருப்பினால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதனை அவதானிக்க முடிகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி கண்டாவளி பொது வைத்தியசாலையில் வைத்திய அதிகாரியை அச்சுறுத்திய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதியை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தருமபுர காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலும் கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச வைத்தியசாலை வைத்திய அதிகாரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அச்சுறுத்தியதுடன் அவரது விடுதிக்கு சென்று சிலரும் அவரை அச்சுறுத்தியமை தொடர்பில் தருமபுரம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதுடன் இதற்கான விசாரணைகள் தருமபுர காவல்துறையினரால் முன்வைக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரை கைது செய்யும் பொருட்டு நீதிமன்ற அனுமதி பெறப்பட்டிருப்பதாகவும் தர்மதுர காவல்துறையினர் தெரிவித்தனர்.
பொரளை அனைத்து புனிதர்களின் தேவாலயத்தில் கைக்குண்டு வைத்த சந்தேக நபர் மேலும் இரண்டு இடங்களில் கைக்குண்டுகளை வைத்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஜஹத் அல்விஸ் விடுத்துள்ள விசேட அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நார்ஹேன்பிட்ட பிரதேசத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலையிலும் பெலன்வில பிஹாரி வளாகத்திலும் சந்தேக நபர் வெடிகுண்டு வைத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இதேவேளை ஜனவரி 11 திகதி பொரளையில் உள்ள அனைத்து புனிதர்களின் தேவாலய வளாகத்தில் கைக்குண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. சிசிடிவி காட்சிகளில் ஒருவர் சிலை மீது வெடிகுண்டு வைப்பது தெரியவந்ததை அடுத்து சம்பவ இடத்தில் பணிபுரிந்த 3 பேர் பின்னர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட நீண்ட விசாரணையில் வெடிகுண்டை குறித்த இடத்திற்கு கொண்டு வந்தவர்கள் வேறொரு நபர் என தெரியவந்துள்ளதாக அதன் செயலாளர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக வடக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் ஏ கே தீஸ்வரன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கடந்த 2 வாரங்களில் 4 கொரோனா உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நேற்று தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே ஏ கே தீஸ்வரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் கடந்த 2 வாரங்களில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்துச் செல்வதனை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எதிர்பார்த்த இலக்கை அடைந்தது இலங்கை. மீண்டும் சமூக தொற்றாக மாறியது கொரோனா. இன்றைய வானிலை தொடர்பில் வெளியான தகவல். தடுப்பூசி ஏற்றாதவர்களே அதிகளவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றனர். கிளிநொச்சி வைத்தியருக்கு அச்சுறுத்தல் விடுத்த சந்தேக நபர்கள். பொரளை புனித தேவாலயத்தில் கைக்குண்டு விசாரணையில் வெளிவந்த பகிர் தகவல். வடக்கை அச்சுறுத்தும் கோவிட் சுகாதார தரப்பு வெளியிட்டுள்ள தகவல்.